அன்பார்ந்த உறவுகளே, உங்கள் உறவு பிஎல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா பேசுகின்றேன். கோவையிலே பள்ளி ஆசிரியரின் பாலியல் தொல்லையினால், பாலியல் வன்கொடுமையால் பள்ளி மாணவி மன அழுத்தத்தால் தன் உயிரை மாய்த்து கொண்டார் என்ற செய்தி கேட்டு இன்று நாடே மிகவும் மேலா துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறது. நல் ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்களே ஒரு ஒழுக்கக்கேடான செயல்களில் இறங்குவது, இந்த இதுபோன்ற சூழ்நிலைகள் ஆங்காங்கே நடப்பது என்பது நமக்கெல்லாம் மனவேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு பள்ளி மாணவிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்யக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று நம்மை போன்ற அமைப்புகள் இன்று போராடி வருகிறார்கள். அவர்கள் போராடி வருகின்ற வேளையிலே அவர்களுடைய போராட்டத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் நம்முடைய தேசிய செட்டியார்கள் பேரவையின் சார்பாக ஆங்காங்கே பல்வேறு கண்டனத்தை நம்முடைய இளைஞர்கள் கொடுத்த வண்ணம் வருகிறார்கள். இந்த குற்ற செயலிலே ஈடுபட்ட ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்திக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனையை பெற்று கொடுத்து நாளை எந்த ஒரு பள்ளி மாணவியிடமும் தகாத முறையில் நடக்க முயற்சிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு மரண அடியாக கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய ஒட்டுமொத்த செட்டியார் இன உறவுகளும் ஒன்று சேர்ந்து பல்வேறு போராட்டங்களை நாம் தொடர்ந்து நடத்த இருக்கின்றோம். அதேபோல் இன்று காலை அந்த மாணவியை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தாரை சந்தித்து அவர்களுக்கு இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்து அங்கே ஒரு கண்டனத்தை நாம் தெரிவிக்க இருக்கின்றோம். இந்த போராட்டம் இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, மிதுன் சக்கரவர்த்தியை தூக்கிலிடும் வரை நம்முடைய தேசிய செட்டியார்கள் பேரவை களத்தில் இன்று போராடும். கோவை மாணவி மட்டுமல்ல, இனி எந்த ஒரு மாணவிக்கும் இது போன்ற ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்படாத வண்ணம் காக்கக்கூடிய வகையிலே நம் தேசிய செட்டியார்கள் பேரவை செயல்படும். இந்த வேளையில் சிறப்பாக செயலாற்றி சம்பந்தப்பட்டவர்களை உடனே கைது செய்த தமிழக அரசையும் தமிழக காவல்துறையையும் பாராட்டி, அதேபோல் சட்டத்துறையின் மூலம் நீதித்துறையின் மூலம் ஒரு அதிகபட்ச தண்டனையை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் சட்டத்துறைக்கும் நீதித்துறைக்கும் நாம் வேண்டுகோள் வைக்கின்றோம். அதேபோல் மாணவியை இழந்து வாடக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஒருவருக்கு அரசு வேலையும் நிவாரண நிதியையும் மத்திய மாநில அரசுகள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையும் நாம் வைக்கின்றோம். நான் அன்புடன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இன்று காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் இது போன்ற விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு. எனவே என் அன்பு சகோதரிகள், என் அன்பு குழந்தைகள், பள்ளி மாணவிகளை நான் கேட்டுக்கொள்வது, இது போன்ற ஒரு பாலியல் துன்புறுத்தலோ ஒரு பாலியல் சீண்டலோ உங்கள் மனதில் தென்பட்டால் உடனடியாக நீங்கள் காவல்துறையை அழைத்து நீங்கள் புகார் தெரிவிக்கலாம், தெரிவிக்கப்பட வேண்டும். அதேபோல் நம்மை போன்ற அமைப்பிடம் நீங்கள் ஒரு வார்த்தையிலே நீங்கள் கூறினீர்கள் என்றால் அந்த கயவர்களை கண்டிக்கக்கூடிய வகையில் நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்பதை உங்கள் மத்தியிலே நான் கூறிக்கொள்கின்றேன். அதேபோல உங்களுக்கு தட்டி கேட்கவும் தண்டனை வாங்கி கொடுக்கவும் கூடிய சக்தி ஒவ்வொரு பெண்களுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு பள்ளி மாணவிக்கும் இருக்கிறது, கல்லூரி மாணவிக்கும் இருக்கிறது. எனவே அதை மனதில் உறுதி பூண்டு தற்கொலை என்பது முடிவல்ல,
தற்கொலை என்பது முடிவல்ல. இந்த உலகிலே உங்களுக்காக போராட கோடிக்கணக்கான மக்கள் தயாராக இருக்கிறார்கள், கோடிக்கணக்கான உறவுகள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை மனதில் நிலைநிறுத்தி நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையிலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்பதை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு இந்த தற்கொலை என்பது முடிவாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று கோவையில் நடைபெறக்கூடிய இந்த இரங்கல் கூட்டத்திலே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.